ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மலைகளை தவிர எமக்கு நண்பர்கள் குர்திஸ்தான் கதைகளை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக மொழிபெயர்த்தேன். இந்த ஆறு இந்த ரோக் டால்டனுடைய கதைகளை நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக மொழிபெயர்த்தேன். ஒரே விதமான உணர்வுகள் வந்து அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள், கெரில்லா போராட்டங்கள் ஈடுபட்டவர்கள் எவ்வாறாக பெறுகிறார்கள் என்பது வந்து ஒரு ஒரு உடன் விளைவா அல்லது வந்து விடுதலை போராட்டத்தினுடைய ஆத்மாவாக இந்த கவிதை உணர்வு அந்த செயல் என்பது பரிணமிக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள் தொகுப்பை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து மிக முக்கியமான 3 பெண் ஆளுமைகள் என்று குறிப்பிட்டீர்கள். ஒருவர் இந்த தொகுப்பினுடைய தொகுப்பாளராக இருக்கிற ரஞ்சினி, இந்த தொகுப்பை தொகுப்பதற்கு இருக்கிற சிரமங்கள் சம்பந்தமாக எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். அவர் ஊடுரு இணையதளத்தினுடைய ஆசிரியராக இருப்பவர். மற்றவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆழியால் இந்த கவிதை போக்குகள், ஈழத்திலே பெண் கவிதை போக்குகள் எவ்வாறாக வந்திருக்கிறது, அந்த பெண் கவிதை போக்குகளிலே வந்து இந்த பெண் போராளிகளுடைய கவிதை பெறும் இடம் என்ன என்பது குறித்து பேசவிருக்கிறார். அடுத்ததாக தமிழகத்திலிருந்து பம்பாயிலிருந்து புதிய மாதவி, இந்த கவிதைகள் தமிழ் கவிதை பரப்பில் முழு தமிழ் கவிதை பரப்பில் வைத்து என்ன விதமான மதிப்பீடுகளை உருவாக்குது என்பதை பற்றியும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது 1000 ஆண்டு தமிழ் பாரம்பரிய கவிதை பரப்பில் பெறுகிற இடம் என்ன என்பதை குறித்து பேசவிருக்கிறார். ஆகவே அந்த வகையில் அவர்களுக்கான இடம் விட்டு இந்த வாய்ப்பளித்ததற்காக குருவரன் நன்றி, வணக்கம். நன்றி.